ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு அலுவலர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ஆர்பி என்டிபிசியோட ஜெனரல் சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, திறனின் எஸ்ஏ அழகு கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்னன்னா வாட். நெக்ஸ்ட் விஆரோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி என்பதுதான் விஆரோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் டிஐஎஃப்ஆரோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். நெக்ஸ்ட் புகழ்பெற்ற சோர் டெம்பிள் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, மகாபலிபுரத்துல தான் இந்த சோர் டெம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட் என்டிஏ தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க, 2017ல தான் என்டிஏ தொடங்கப்பட்டது. இந்த என்டிஏட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அடுத்து மே 2019 இந்தியாவின் நிதி அமைச்சராக பதவியேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்து இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை என்னன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பாரன் எரிமலை. இந்த பாரன் எரிமலை மாலத்தீவுல இருக்கு. நெக்ஸ்ட் முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் இரண்டாம் பகதூர் ஷா. அதே மாதிரி முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னா அவுரங்கசீப். நெக்ஸ்ட் கோனார்க் சூரிய கோவில் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் ஒடிசா. இந்த கோனார்க் சூரிய கோவில் உள்ள கடவுள் யாருன்னா அதற்கான ஆன்சர் சூரிய கடவுள். நெக்ஸ்ட் தங்க இலைப்பயிர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, தங்க இலைப்பயிர் என்பது சணல். நெக்ஸ்ட் 35வது ஆசிய கூடுகை எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, அது தாய்லாந்துல இருக்கிற பேங்காக்ல நடைபெற்றது. அடுத்து இந்தியாவின் முதல் என்ஜின் இல்லாத ரயில் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபர் தீவு பகுதியில் வாழும் பழங்குடியினர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் ஜவ்ராஸ். நெக்ஸ்ட் 4 டேட்டா கொடுத்துட்டு இதுல பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க, இதுல பெருசு என்னன்னா பிகோ பை. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ல கொடியில இருக்கிற ஆலிவ் இலை எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஆலிவ் இலை வந்து அமைதியை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கால்பெலியா பழங்குடியினர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் நிசிதா திட்டத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் மங்களம் பிர்லா கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, கார்பரேட் ஆளுகையை கண்காணிக்க தான் இந்த மங்களம் பிர்லா கமிட்டி உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒலிம்பிக் கமிட்டியில் சேர்ந்த முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் நீட்டா அம்பானி. நெக்ஸ்ட் இமயமலையின் வெளிப்பகுதியில் அமைந்துள்ள மலை எதுன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் சிவாலிக் மலைத்தொடர். நெக்ஸ்ட் மஞ்சள் புரட்சி எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் எண்ணெய் வித்துக்கள். நெக்ஸ்ட் நிலவின் தற்சுழற்சி காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் 27.3 நாட்கள். நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் 1972. இந்த யுஎன்இபியோட தலைமையகம் என்னன்னா நைரோபியில இருக்கு. நெக்ஸ்ட் தேசிய ரயில் போக்குவரத்து கல்லூரி உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் வதோரரா. அடுத்து ஒத்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை என்னன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பிணைப்பு விசை. நெக்ஸ்ட் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு எந்த மாநிலத்தில் நடைபெறுதுன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் போப் சீதலின் படி உலகின் பணக்கார வீராங்கரை யார்னு கேட்டிருக்காங்க, நயோமி உசோகா தான் உலகின் பணக்கார வீராங்கனை. இவங்க டென்னிஸ் பிளேயர், ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். நெக்ஸ்ட் சமீபத்தில் 5 துணை முதலமைச்சர்களை உடைய மாநிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்து 2020 யுஎஸ் ஓபன் வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் டாமினிக் தேம். நெக்ஸ்ட் கேபினட் குழு இந்தியா வந்த ஆண்டு கேட்டிருக்காங்க, 1946ல தான் கேபினட் குழு இந்தியா வந்தாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 112 என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆர்டிகல் 112 வந்து பட்ஜெட். நெக்ஸ்ட்
இந்திரா காந்தி அணுமின் நிலையத்தோட வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கல்பாக்கம் அணுமின் நிலையம், இது தமிழ்நாட்டில் இருக்கு. நெக்ஸ்ட், சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ராதாகிருஷ்ணன். அடுத்து, இந்தியாவின் சராசரி திட்ட நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் 5:30 AM. நெக்ஸ்ட், கடலுக்கு அடியில் உள்ள கப்பல்களை காண உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் சோனார். நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் 6. அடுத்து, சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 44வது சட்ட திருத்தத்துல தான் சொத்துரிமை நீக்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு கேட்டா 1978. நெக்ஸ்ட், புகழ்பெற்ற கர்லா குகை எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கர்லா குகை மகாராஷ்டிரால இருக்கு. நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா தொடங்கப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பிப்ரவரி 24, 2019. நெக்ஸ்ட், புரத செரிமானத்தில் உதவும் நொதி என்னன்னு கேட்டிருக்காங்க. பெப்சின் தான் புரத செரிமானத்தில் உதவும் நொதியாகும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அரசு அலுவலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.